ஸோ கைஸ் என் கையில் இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன அப்படின்னா சிம்டேக் அப்படின்னு ஒரு பிராண்டோட ஹசார்ட் ஃப்ளாஷர். இவங்க எனக்கு ஸ்பான்சர்லாம் எதுவுமே பண்ணலை. இது நீங்கள் பைக்கிங் பண்ணுறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக உங்களோட லைஃபை சேவ் பண்ணும் டியூரிங் ஃபாக் டைம்ஸ். ஸோ ஹசார்ட் ஃப்ளாஷர்னால் நம்ம வண்டியில் நாலு இண்டிகேட்டருமே எரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு இண்டிகேட்டர் நான் ப்ரெஸ் பண்ணால், ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்னோடய வண்டியில் ஒரு ஹசார்ட் இருந்தது. அது ஒரு 1.8 இயர்ஸ் கிட்ட வந்தது, பட் இப்போ அது ஒர்க் ஆகலை. அதே சேம் மெட்டீரியல் எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் நான் நல்ல ஒரு பிராண்டு தேடிட்டு இருந்தேன். ஸோ இது எல்லா பைக்கில் இதே மாதிரி கிடைக்காது. ஸோ என் பைக்கில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி இதை நான் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. சி இன்னொரு இந்த மாதிரி டியூக் இல்லாத பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வயரிங் கிட்டோடு வரும். அது நீங்கள் ப்ராப்பராக வயரிங் பண்ணால் பக்காவாக இருக்கும். இது நானே கூட இன்ஸ்டால் பண்ணலாம், பெரிய விஷயம் கிடையாது. இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இது என்ன லைட்டு ஹசார்ட் லைட்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது டியூக் 250 இல்லை டியூக் 390 ஏதாவது நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த 14-pin சாக்கெட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த 14-pin சாக்கெட் உங்கள் வண்டி பின்னாடி இருக்கும், நீங்கள் இந்த சீட்டு கழட்டினீங்க அப்படின்னா இருக்கும். அது உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த 14-pin சாக்கெட்டோட இது. ஸோ இது கேடிஎம்லேயே டிஃபால்ட்டாக இது வரும். இது இல்லைனா உங்கள் வண்டி ஸ்டார்ட் ஆகாது, நீங்கள் கில் சுவிட்ச் போட்டாலும் ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாக்கெட் டிஃபால்ட்டாக வரும், 14-pin. இது இதை நம்ம எடுத்துகிட்டு இப்போ என் கையில் இருக்கிற சிம்டேக் ஃப்ளாஷர் நான் இதில் இன்ஸ்டால் பண்ணேன் அப்படின்னா நான் இங்கே இண்டிகேட்டர்லேயே பேட்டர்ன்ஸ் கண்ட்ரோல்ன்றது பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இப்போ நான் இன்ஸ்டாலேஷன் டெமோ காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாக்கெட்டு போட்டிருக்கு, ஓகேங்களா. இது கேடிஎம்மில் வர சாக்கெட்டு. இது மெயினான ஒரு விஷயம், இது மட்டும் எப்போவுமே தொலைச்சிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வண்டி ஆன் பண்ணிட்டு, ஸோ இந்த கில் ஸ்விட்ச் இருக்குல்ல, இந்த கில் ஸ்விட்ச் இருக்குல்ல, இது போட்டால் இப்போ ஆன் ஆகுதுட்டா. இப்போ பாருங்கள், இப்போ இந்த நான் சாக்கெட்டு கழட்டிட்டேன் அப்படின்னா இது ஆன் ஆகாது. ஒன்றும் இல்லை, இது எடுக்கிறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் இங்கே ஒரு கிளிப் மாதிரி இருக்கும், அந்த கிளிப்பை நீங்கள் வந்துடும், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி ஆனில் தான் இருக்குது, பட் நீங்கள் இப்போ இதை போட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது, என்ன பண்ணாலும் ஒர்க் ஆகாது. ஸோ இது ஒரு மெயினான ஒரு சாக்கெட்டு கேடிஎம்து, 14-pin சாக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தயவு செய்து இதை மிஸ் பண்ணாதீங்க. இன்கேஸ் நீங்கள் ஹசார்ட் அடாப்டர் மாட்டினாலும் இதை கையோடு எடுத்துக்குவாங்க, எந்த ட்ரிப்புக்கு போனாலும். இந்த சிம்டேக் பிராண்டோட ஹசார்ட் ஃப்ளாஷர் இதில் 40 பேட்டர்ன்ஸ் தான் இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதில் 100 பேட்டர்ன்ஸ்ன்றது கொடுத்துருந்தாங்க, பட் அது 1.8 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒர்க் ஆகும் போயிடுச்சு. ஸோ இப்போ ரீசெண்டாக இது ஆர்டர் பண்ணால் ஒரு 800 ருபீஸ் மெயினாக இதனே ஆர்டர் பண்ண அப்படின்னா ஃபாகாக இருக்கிற டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நான் எப்படி ஒர்க் ஆகும் கூட உங்களுக்கு கண்டிப்பாக நான் காட்டுறேன். ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, இங்கே 14-pin இருக்குல்ல, ஓகேவா, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே 14-pin இருக்குது, அண்டு ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 14-pin இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த சாக்கெட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன இங்கே கிளாம்ப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க இன்டீரியரில், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, எங்கே ஃபோக்கஸிங், ஓகே ஓகே, உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன கிளாம்ப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது கூட இதை நம்ம ஜாயின் பண்ணணும், அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. ஸோ நம்ம வண்டி ஆஃப் பண்ணிடலாம். இது இது பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் தான், பிரச்சனை கிடையாது. ஸோ அவ்வளோதான். இப்போது நம்ம இந்த சிம்டேக்கோட ஹசார்ட் ஃப்ளாஷரை 14-pin அடாப்டர் கூட நம்ம மாட்டிட்டோம். இது வாட்டர் ப்ரூஃபாக இருக்கிறதால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு எங்காவது உள்ளே சொருகி விட்ருங்க, அவ்வளோதான். உள்ளே இருக்கிறதே நமக்கு தெரியாது. இப்போது இது எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது நான் சொல்லித்தரேன், இதை மட்டும் மறந்துடாதீங்க. இது எப்போவுமே பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக வச்சு. ஸோ இப்போ இந்த அடாப்டர் ஆக்டிவேட் பண்ணணுன்னா உங்கள் இண்டிகேட்டர் இருக்குல்ல, ரைட்டு லெஃப்ட்டு சென்டர். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹசார்ட் எரிஞ்சிட்டு இருக்கு, அதை உங்களுக்கு பேட்டர்ன் காட்டுறேன். இப்படி தான் ஆக்டிவேட் பண்ணுறது. நீங்கள் பாருங்கள் வேறு பேட்டர்ன் போகணுன்னா லெஃப்ட் ரைட் சென்டர். ஸோ கைஸ் இப்போ நான் அங்கே போயிட்டு ஹசார்ட்ன்றது போடுறேன். இது என்ன அப்படின்னு உங்களுக்கு இப்போ கிளியராக தெரியும். இதில் எப்படி பேட்டர்ன்ஸ் மாற்றுறதுன்னு கூட நான் கிளியராக உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். இது மெயினாக நீங்கள் சும்மா டே டைம்லலாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபாக் டைமில் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள் நான் இப்போ பேட்டர்ன் போடுறேன். ஸோ இந்த பேட்டர்ன் தான் நான் செட் பண்ணி வச்சுருந்தேன், அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன்ன்றது இப்போது எரியுது. அடுத்தது நான் பேட்டர்ன் மாற்றணும் அப்படின்னா, இது ஒரு பேட்டர்ன்
ஸோ நான் இந்த பேட்டர்ன் செட் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். இப்போதைக்கு என் வண்டிக்கு இந்த பேட்டர்ன் தான் கரெக்டாக இருக்குது. இது ஏன்னா நீங்கள் எங்கேயாவது பார்க்கிங் பண்ணும்போது ஃபாகில் இது போட்டு விட்டிங்கன்னா ஒரு வண்டி இருக்குது அப்படின்னு தெரியும். அதே மாதிரி ஃபாகில் ட்ராவல் பண்ணும்போது முன்னாடி ஒரு வண்டி போதுன்னு ஒரு விசிபிலிட்டின்றது நம்ம வண்டிக்கு கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் த சிம்டேக்கோட ஒரு ஹசார்ட் ஃப்ளாஷர். இன்னொரு ஹைலைட் என்னென்னா, ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வாரண்டி இருக்குது. 1 இயர் வாரண்டி இல்லை 6 மந்த்ஸ் வாரண்டியான்னு தெரியல, பட் வாரண்டியும் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த வாரண்டி கார்டு அரௌண்ட் 800 to 900 ருபீஸ். ஸோ நீங்கள் டியூக் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஒரு இது வாங்கலாம், டாமினோருக்கும் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி. ஸோ மற்ற பைக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒன்று வச்சுருக்காங்க அந்த வயரிங் கிட்டோட. இது ரொம்பவே ஃபாக் டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி ஓகே, உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு இருந்தேன், இப்போ தான் டைம் கிடச்சது, அதனால இந்த வீடியோன்றது பண்ணுறேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் வாங்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட சைட் லிங்க்ன்றது தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மறுபடியும் சொல்கிறேன், அவங்க எனக்கு இது ப்ராடக்ட்லாம் எதுவும் சென்ட் பண்ணலை, எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரிவ்யூன்றது பண்ணுறேன். கோடான கோடி ரசிகர்களின் என்று மறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த பகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.